வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்தா பருப்பின் தனி சிறப்புகள். இந்த பிஸ்தா பருப்பை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிஸ்தா பருப்பை பொடி செய்து, இதுக்கு சுத்தீரில் பொடி செய்து, ஒரு ஸ்பூன் பொடியில் ஒரு ஸ்பூன் கற்கண்டு சேர்த்து காலை மாலை உணவுக்கு பின் பாலில் கலந்து சாப்பிட்டு வருக. இதனால் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். ஆண்களுக்கு விந்து இறுகி நொங்கு போல் ஆகும் சக்தி உள்ளது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே எல்லாம் சரியாயிருக்கு. அதாவது பிஸ்தா பருப்புக்கு வந்து ஆண்களுக்கு விந்து இறுகி நொங்கு போல் ஆக்கும் சக்தி கொண்டதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தேகம் களைப்பை நீக்கும் ஆற்றல் உள்ளதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தேக களைப்பை நீக்கும் ஆற்றல் உள்ளது. அதாவது இல்லறம் செஞ்சதுக்கப்புறம் உடம்பு பலகீனமாக ஆகிறத வந்து சரி பண்ணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது தேக பலம் உண்டாக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்திரீ போகத்தில் இச்சையை தூண்டும் ஆற்றல் உள்ளது. அதாவது மேலும் ஸ்ரீ போகத்தில் பெண்களில் இச்சையை பெண், அதாவது ஆண்களுக்கு ஸ்ரீ போகத்தில் இச்சையை தூண்டும் ஆற்றல் உள்ளது அப்படின்னா, அதாவது வந்து இச்சையே இல்லாமல் செக்ஸுவல் ஃபீலிங் இல்லாமல் இருக்க ஆண்களுக்கு இது வந்து இச்சையை தூண்டக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்படின்னு பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்தா பருப்பை உண்பதால் இருதய கமலம், இருதய தமனியில் பலம் உண்டாகி இருதய பலகீன நோயை நீக்கும் ஆற்றல் உள்ளதாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது இறைப்பைக்கு பலத்தை கொடுக்கும், போகத்தில் அதிக ஆற்றல் தரும் சக்தி பெற்றதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை நீடித்து சாப்பிட தேகம் கொழுமையடைந்து சக்தி பெறும், போக சக்தி பெறும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது பிரசவித்த தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு தேவையான பால் சுரப்பை உண்டாக்கும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை அதிகமாக பயன்படுத்தினால் தலைவலி உண்டாகும், அப்போது புளிப்பான பதார்த்தம் ஏதாவது சாப்பிட அது முறையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பயன்படுத்தி பலன் பெற்றிருக்கங்க. நன்றி, வணக்கம்.